டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஹோண்டா சிவிக் ஒரு மாடிஃபைடு கார் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதேமாரி வந்து இன்றைக்கி ஒரு ஹோண்டா சிவிக்கில் ஒரு மாடிஃபை கார் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அமேசிங் கார் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கார் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஓனர் நம்ம கூட தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டு இந்த கார் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க, அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி ஒரே சின்ன விஷயம், நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார் வீடியோஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். அப்கமிங் நிறைய ஷூட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கார் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ராசி, நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா ஓனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்கம் பண்ணிடுறேன். ஸோ வெல்கம் ப்ரோ. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு கார் மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கே வந்து இன்னும் நிறைய போடுங்க ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனால தான் இன்னைக்கு வந்து இந்த காரோட மாடிஃபிகேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வந்து இதை பற்றி நம்ம ஃபுல் டீடெயில் வந்து நம்ம ப்ரோ சொல்கிறது உங்களுக்கு கிளியர் புரியும். ப்ரோ ஆக்சுவலாக சொல்லுங்கள் ப்ரோ, ஸோ இந்த கார் பற்றி சொல்லுங்கள், இது என்ன மாடல்? இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் ஹோண்டா ஹோண்டா சிவிக். ஸோ இது ஆக்சுவலாக வந்து மாடிஃபைடா இல்லை ஸ்டாக்கா ப்ரோ? ஸ்டாக் வண்டி தான். ஸ்டாக் வண்டி தான். இந்த கலர் இருக்கா? இந்த கலர் கிடையாது, நம்ம பெயிண்ட் பண்ணுறது தான். ஓகே ஓகே. பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க? நம்ம பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கிட்டெலாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கிட்டெலாம் போடாமல் ஸ்டாக்காக வச்சுருக்கீங்களா ப்ரோ? இது ஒரு தனி லுக்கு தான், கிட் ஒரு லுக்கு, இது ஒரு லுக்கு. ஒரிஜினலுக்கு எப்பயுமே ஒரு லுக்கு இருக்கு. ஆமாம், அந்த லுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இந்த கலர்லாம் மாற்றி மட்டும் வச்சுருக்கீங்க? யா, பர்ஃபார்மன்ஸ்க்காக வச்சுருக்கோம். சரி ப்ரோ, இப்போ நம்ம முன்னாடியிலேருந்து போயிடலாமா? யா ஓகே ப்ரோ. சொல்லுங்கள், முன்னாடி என்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் லைட்டு, ஓகே, அண்ட் தென் ஃபாக் லைட்டு, ரெண்டு ஃபாக் லைட். ஆமாம், ஃபாக் லைட் போட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த விங் வந்து இது குரோம் ஹோண்டா விங். யா, குரோம் விங்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் மிரர். ஓகே ஓகே, மிரர்ஸ். ஆமாம், இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட்டே தான். ஓகே ஓகே. ஸ்டாக் கிடையாது, இருக்குது. இது ஆக்சுவலாக ஸ்டாக்கில் வராது. ஆமாம், இது தனி லுக்காக இருக்கும். அந்த இது கர்வ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ல என்ன ப்ரோ உங்கள் காருக்கு பேர்லாம் வச்சுருக்கீங்க போல? வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், வச்சேன். எல்லா சிவிக் சிவிக்ன்றாங்களே, சிவிக்கோட ஒரு பேர் இருக்கட்டுமே சொல்லி வச்சேன். உங்களோட பேர் ஜாயின்? சரி ப்ரோ, முன்னாடி என்ன ப்ரோ இது போட்டிருக்கீங்க? சன், முன்னாடி சன் ஃபிலிம் தான். இது ஃபுல்லாக சன் ஃபிலிம். ஓகே, ஃபுல்லாக சன் ஃபிலிம் தான் போட்டிருக்கோம். ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது என்ன கலர் ஆக்சுவலாக சொல்லுங்க? ஆக்சுவலாக ஒயிட் கலர் வந்தது. ஓகே, க்ரீன் கலர் மாற்றிருக்கேன். க்ரீன் கலர் மாற்றிருக்கேன். கலர் அப்டேட் பண்ணால் பண்ணுவோம். பண்ணுவீங்க? இது இதோட நிற்க போகிறது? இல்லை இல்லை, இது வந்து அப்கிரேடு போயிட்டே தான் இருக்கும். யா ஓகே. ஸோ இதுதான் வந்து முன்னாடி பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஓகே, நம்ம சைட் பார்க்கலாமா? சரி ப்ரோ, இப்போ சைடில் வந்து சொல்லுங்கள், சைடில் என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க அதை பற்றி? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோருமே சன் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல்லாக 60mm சன் ஃபிலிம். ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா ரெயின் வைசர். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த காரோட கலருக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி குத்துருக்கீங்க? ஆமாம், அதோட அப்படியே ஃபினிஷ் மாதிரி போட்டோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் ஃபுல்லாக. ஓகே ஓகே, இது நல்லாயிருக்கும் பார்க்க, ஷைனிங்காக. ஓகே, அதுக்கப்புறம் வீல் பற்றி சொல்லுங்க ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது வீல். என்ன வீல் இது? செம்மையாக இருக்குது. இது வந்து 17-inch அலாய் வீல், அது கோல்டு கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது டயரும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் மார்க்கெட்? ஆமாம் ஆமாம், டயரும் சேஞ்ச் பண்ணி. நார்மல் இது 14 தான், நம்ம 17 போட்டிருக்கோம். அப்போ இதோட வித்து வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா டயர் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி. வெளியே இருக்க மாதிரி தெரியும். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் வேரியண்ட். பெட்ரோல். ஓகே, இது டீசல் இருக்கா? டீசல் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் பச்சது பெட்ரோல்? பெட்ரோல் தான். ஓகே சூப்பர். சரி ப்ரோ, இப்போ இதை பற்றி பார்த்துருச்சு. இப்போ பேக் போயிடலாமா? பின்னாடி
பாக்க நல்லா இருக்கும் பின்னாடி நைட்ல ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது மாலை ஏதோ வச்சிருக்கீங்களா அது ப்ரோ இது விங் அப்கிரேட்காக வெயிட் பண்ணியிருக்கோம் சோ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய விங் போட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதோட ஜாயின்ட்ஸ் தோ இருக்கு ஓகே ஸ்பாயிலர் இல்லாம இது விங்ஸ் மாதிரி இருக்கு யா விங் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசா வரும் இந்த காரோட பெருசா இருக்கும்ல யா வித் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ ஓகே गाइस அது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்றதனால அது கொஞ்சம் கைட்டி வச்சிருக்காங்க அதோட பிக் அவர் வந்து குடுக்குறேன்னு சொல்லிருக்காரு அந்த பிக் வந்து அவர் நான் இதல ஆட் பண்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட லுக் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அது நம்ம கீழ இப்போ சைலன்சர் பத்தி சொல்லுங்க ப்ரோ ஒரு மல்டி கலர்ல ஒன்னு குடுத்துருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா HKS டுவல் எக்ஸாஸ்ட் இது இதுல சிங்கிளும் வருது நம்ம டபுள் போட்டுறோம் ஓகே உள்ள அந்த அது சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஓகே இல்ல சவுண்ட் வருமா வீட்டோட வச்சிருக்கீங்க போட் போட் காட்டுறேன் கேம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேம் ரொம்ப விசிபிளா இருக்கும் நைட்ல கூட ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஹை டெஃபினிஷன் ஆகும் ஆமா ஓகே நீங்க செட் பண்ணிருக்கீங்களா இல்ல வண்டியோட இருக்கும் செட் பண்ணது ஓகே நீங்க செட் பண்ணது ஸ்பீக்கர்ல வச்சிருக்கீங்களா JBL அத பத்தி சொல்லுங்க இது வந்து JBL ஆடியோ சிஸ்டம் ஃபுல்லாக ஓகே உள்ளே JBL தான் போட்டிருக்கோம் ஓகே ஓகே சவுண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் ஆக்சுவலாக இது வந்து சப்வூஃபர் ஆமாம் சப்வூஃபர் சப்வூஃபரே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்போ எவ்வளோ பீட் இருக்கும்ல ப்ரோ கார் பீட் நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு சொல்லுங்கள் சரி ஓகே நம்ம அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் காப்பிரைட் சாங் வந்து ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இதோட பீட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓகேவா சரி ஓகே ப்ரோ இப்போ இதை பற்றி நீங்கள் பேசி என்ன ரொம்ப டெம்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா சரி ஓகே ப்ரோ சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம இன்டீரியரில் இருக்கோம் ஸோ இந்த கார் பற்றி நீங்கள் தான் இப்போ சொல்லணும் ஸ்டேரிங்லேருந்து ஒன் பை ஒன்னாக அப்படி சொல்லுங்கள் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓகே உட்காந்து பிடிச்சிங்கன்னா ஒரு BMW ஆடி ரேஞ்சில் இருக்கும் ஓகே ஓகே உட்காந்தோடனே எப்படி சொல்ல நார்மலாக ஓட்டுறவங்க கூட கொஞ்சம் இதாக க்ரஷ் ஆகிடுவாங்க ஓகே ஓகே க்ரஷ் ஆகி ஓட்டணும் ஆசைப்படுவாங்க ஓகே கீ ஆன் பண்ணி காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஸ்டார்ட் பண்ணலாம் பீட் யா ஓகே நம்ம எக்ஸாஸ்ட் உங்களோட சவுண்ட் காட்டறேன்னு சொன்னால அந்த சவுண்ட் இது ஓகே நம்ம இன்னும் ரேஸ் பண்ணா சவுண்டோட இது வேற மாதிரி இருக்கும் டெசிமல் அதிகமா ஆமா சோ एक्चुअली கார்க்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த ஃபீல் இருக்குனா அப்ப வெளிய இருந்து பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப டெம்ப் பண்ணும்ல ஆமா எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு பார்ப்பாங்க ஓகே ஓகே ஆமா பெரியவங்க எல்லாம் ஒரு சில நேரம் பயந்துறாங்க பயந்துறாங்க நம்ம அதுக்காக பெரியவங்க இருக்க இடத்துல மட்டும் ஸ்லோவா போயிடு கொஞ்சம் காலியான ரோட்ல இருக்கும் ஒரு டச் ஃபோன் ஒன் ப்ளஸ் யூஸ் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் எல்லாமே எது வேணுமோ டக் டக்குன்னு மாற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ மாற்றிக்கலாம் அந்த தென் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாமே இது வந்து ஏசி இந்த இன் ப்ளோ அவுட் ப்ளோ ஆஃப் மோட்ஸு எல்லாமே இருக்கும் ஓகே ஆக்சுவலாக இந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக்ல வருது இல்லை ஸ்டாக்ல வருது இல்லை நம்ம வாங்கி போகிறது இதில் இன்ச்சஸும் இருக்குது ஓகே இது வந்து ஒன்லி சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகும் வீடியோ மட்டும் ப்ளே ஆகிறமானா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் பிக் சைஸ் வரும் ஓகே அதில் போட்டோம்னா நம்ம ப்ளஸ் வீடியோ சாங்கோட பார்த்துக்கலாம் ஓகே கொஞ்சம் தூரமாக போகிறோன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்கு அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டே போகலாம் பின்னாடி யாரா கிட்ஸ் யாராக உட்காந்தாங்கன்னா போட்டு நம்ம போகலாம் அதுவும் இருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் சரி இப்போ இங்கே நிறைய லெதர் ஃபினிஷ்லாம் கொடுத்து இன்னும் இந்த வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வேறு கொடுத்துருக்கீங்களா அதுலேருந்து வெளியே அவுட்டர் க்ரீனால நம்ம ஸ்டிச்சஸ் சீட்ஸு ஓகே எல்லாமே க்ரீன் இதில் ஃபினிஷில் கொடுத்துருப்போம் ஈவன் இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கூட கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக க்ரீன் தான் நல்ல குவாலிட்டியான இது ஓகே ஆமாம் ப்ரோ ரிச்சாக இருக்குது அந்த லெதரோட அந்த ப்ரீமியம்னஸ் வந்து உட்காந்தாலே நமக்கு கீர் வச்சு ஓட்டுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே சரி ப்ரோ அதுக்கப்புறம் அடியில் வந்து அந்த க்ரீன் கலர் லைட் வர போட்டிருக்கீங்களா ஸோ அதுக்கு அதுவும் காரோட கலருக்கு தான் போட்டிருக்கோம் ஆம்பியன்ஸ் லைட்டு ஓகே ஆம்பியன்ஸ் லைட் அந்த நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும் எரியும் டோர் ஓப்பன் பண்ணால் எரியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஆமாம் ஸோ அது எப்படி ப்ரோ சென்சார் மூலியமாக இருக்காது அதெல்லாம் சென்சார் தான் ஓகே ஓகே சென்சார் மூலியமாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஸோ இது ஆக்சுவலாக எத்தனை சீட் இருக்கு ப்ரோ இது ஃபைவ் சீட்டர் ஓகே சூப்பராக நம்ம ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கம்ஃபர்டபுளாக போகிறோம் லக்ஸரியஸாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வாங்க சொல்ல இப்படி இருந்ததா இல்லை நீங்கள் வாங்கி இது எல்லாமே ஆர்டர் பண்ணிங்களா ஒன்றுன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் கொடுத்தாங்க மோஸ்ட்டாக ஆல்டர் பண்ணிட்டாங்க ஓகே அந்த எக்ஸாஸ்ட் போட்டேன்னு சொன்னால எக்ஸாஸ்ட் நான் போட்டேன் சின்ன சின்ன ஆல்டர் மட்டும் நான் பண்ணேன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஓகே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி நான் வாங்கினதுக்கப்புறம் அப்படி சொல்லலாம் ஓகே ஓகே அவ்வளோதான் ஓகே நீங்கள் வாங்க சொல்ல சிங்கிள் ஓனராக
சிங்கிள் ஓனர் தான், நான் செகண்ட் ஓனர். ஓகே சூப்பர் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து உங்கள் வண்டி பற்றி ஃபுல்லாக சுற்றி காட்டினீங்க. ஸோ அவுட்டோரும் சரி இன்டீரியரும் சரி நல்லா சுற்றி காட்டினீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார் பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த கார் வந்து எவ்வளோ சிசி? 1800 சிசி. 1800 சிசியா? ஓகே. எவ்வளோ மைலேஜ் தருது? மைலேஜ் எனக்கு ஓகே. ஓகேவா? எவ்வளோ அதுதான் சொல்லுங்கள். 12-10. அதுவும் கரெக்டாக ஓட்டினா? ஆமாம், ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் டஃப் அது மாதிரிலாம் போனீங்கன்னா? டஃப்லாம் போனால் 10 கீழே போயிடும். 10 கீழே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் காரில் வந்து ஆக்சுவலாக அவங்களே வந்து லாஸ்ட் வீடியோ போட சொல்லி 10-12 தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து மாடிஃபைடு சைலன்சர்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ அது உங்களுக்கு மைலேஜ் என்ன ட்ராப் ஆகும்? 2-3 ட்ராப் ஆகும், கீழே கம்மியாகும். ஆமாம். ஓகே. அது நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி ஓட்டு? அது எல்லா டைமும் நம்ம ரஷ் பண்ணி ஓட்டினா ரொம்ப அடி வாங்கிடும். தேவையான டைம் ஓட்டிக்கணும். போடல உங்களுக்கு சர்வீஸ்ல விட சொல்ல எவ்வளவு காஸ்ட் ஆகுது இந்த சிவிக் கார்ல? ஏன்னா இப்ப நம்ம வந்து பைக் பாத்துட்டு இருக்கனால பைக்னா அரௌண்ட் ஒரு 2000 குள்ள தான் வரும். இதுக்கு சர்வீஸ்னா எவ்வளவு ஆகும்? இதுக்கு கம்மியா தான் ஆகும். நம்ம யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு டேமேஜ் எல்லாம் பாத்துக்கிற வரைக்கும் நல்லது. அதுக்கு மேலனா காஸ்ட் அதிகமாகும். ஓகே. டைம் ஒதுக்கி நம்ம சேனல் கோசம் வந்து உங்கள் காரில் வந்து ஷோகேஸ் பண்ணி நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கே சார்பாகவும் சரி, நம்ம ரைடர் மிஷின் ஃபேமிலி சார்பாகவும் சரி, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி இந்த ஹோண்டா சிவிக்கோட மாடிஃபைடு கார் வந்து பார்த்துருக்கோம். இதேமாரி ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஒரு ஹோண்டா சிவிக் மாடிஃபைட் கார் வந்து போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து ஐபட் இருக்கு, நாங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டாவது வீடியோ வந்து பண்ணுறோம் கார் பற்றி. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம தான் இப்போ வந்து கார் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கனால என்னால் அந்தளவுக்கு நம்ம பைக் சொல்கிற மாரி சொல்ல முடியல, சாரி. ஃபஸ்ட்டு கார் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது லேர்ன் பண்ண ஒரு கார் பற்றி நம்ம கிளியராக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து பைக் ரிலேட்டட் வீடியோஸு, எலக்ட்ரிக் பைக்கு, பெட்ரோல் பைக்கு, டாப் ஸ்பீடு, ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஷோரூம் ரிவ்யூ எல்லாம் டீட்டெயிலும் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து கார் ரிவ்யூஸ்லேயே வந்து இறங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் நெக்ஸ்ட் கார் வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் காசு இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.